வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிக்கோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பிரதிநிதிகள் பதவி விலகுங்கள், சபையில் சுமந்திரன் தெரிவிப்பு. யாழ் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்படும், முதல்வர் நம்பிக்கை. தமிழர்களை பாதுகாக்க கிழக்கு தீமோர் போன்ற கொள்கைகள் அவசியம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வலியுறுத்தல். வவுனியா வெடுக்கினாரி மலையின் பௌத்த சின்னங்கள் தமிழர்களுடையது, சபையில் சார்ஸ் தெரிவிப்பு. ரணில் தாக்கல் செய்த ரிட் மனு ஒத்திவைப்பு. மாகாணங்களுக்கான அதிகாரத்தை பறித்துவிட்டு தற்போது ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற செயலணியை எப்படி உருவாக்கினீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பறித்துவிட்டு அனைத்தையும் மத்தியில் வைத்துள்ளீர்கள். இந்நிலையில் சட்டங்கள் நாடு முழுவதும் பரவலாக்கல் இல்லாத போது எப்படி ஒரு நாடு ஒரு சட்டம் என்று கூறுவீர்கள்? தமிழர்கள் இல்லாத செயலணியை உருவாக்கிய பின்னர் அதற்கு முஸ்லீம் சமூகங்களை இணைத்துள்ளீர்கள். பின்னர் தமிழர் பிரதிநிதிகளை வற்புறுத்தலின் காரணமாக இணைத்துள்ளீர்கள். இது ஏனென்று எமக்கு தெரியும். காலப்போக்கில் அவர்களும் உங்களின் வெளிநாட்டில் சேர்ந்து செயல்படும் நிலை ஏற்படலாம். ஆகவே நீங்களாகவே பதவி விலகுவது நல்லது என தெரிவித்துள்ளார். அத்துடன் வசந்த கருணகொட ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக எம் ஏ சுமந்திரன் தமது கண்டனத்தையும் சபையில் வெளியிட்டுள்ளார். வடமேல் மாகாண ஆளுநராக கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கருணகொட நியமிக்கப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநராக பணியாற்றிய ராஜா கொள்ளீரை உயிரிழந்ததை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே எம் ஏ சுமந்திரன் தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் ஜாய் மாநகர சபை உறுப்பினர்களால் ஏகமனதாக அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என ஜாய் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். அது பற்றி எனக்கு தெரியாது. நான் வரவு செலவு திட்டம் நிச்சயமாக சபை உறுப்பினர்களால் ஏகமனதாக அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைத்து கட்சியினுடைய கட்சிகள் யாழ் மாநகர சபையிலே அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய தலைமைகளிடமும் நான் ஒரு அன்பாகவும் பொறுமையாகவும் ஒரு பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். யாழ் மாநகர சபையிலே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற வரவு செலவு திட்டத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அன்போடும் உரிமையோடும் இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றேன். நான் நினைக்கவில்லை இந்த தலைவர்கள் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்கும் விதமாக முடிவுகளை எடுப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. நிச்சயமாக ஏகமனதாக அனைத்து கட்சிகளும் நமக்கு ஆதரவு நல்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே அனைத்து கட்சிகளோடும் நாங்கள் பேசி அந்த கட்சிகளாலே முன்வைக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்ற நிலையிலே இந்த வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க வேண்டிய தேவை எந்த ஒரு கட்சிக்கும் இருக்கும் என்று நான் கருதவில்லை. அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக வரவு செலவு திட்டத்திற்காக நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அனைத்து உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவர்களுடைய முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்பட்ட நிலையில் நான் நம்பவில்லை அவர்கள் தாங்களே கொடுத்த தங்களுடைய பிரேரணைகளை தோற்கடிப்பார்கள் என்று நான் கருதவில்லை. தமிழர்களை பாதுகாப்பதற்கு கிழக்கு தீமோரை போன்று சில பொறிமுறைகளை அமைக்குமாறு காணாமல் போனவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அவர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போதே குறித்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தனர். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள், சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழர்களின் மனித உரிமைகள் மீறப்பட்டு வருகின்றன. 2009 படுகொலை செய்யப்பட்ட 146,000 தமிழர்களை காப்பாற்ற ஐநா தவறிவிட்டது. 2009 வன்னிக்கு ஆர்டிபியை அமுல்படுத்தியிருக்க வேண்டும், ஆனால் ஐநா தவறிவிட்டது. இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், இன சுத்திகரிப்பு மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போன்ற பாரிய அட்டூழிய குற்றங்களை சர்வதேச சமூகம் மீண்டும் ஒருபோதும் நிறுத்த தவறாது என்பதை உறுதிப்படுத்த முயல்கிறது. எமது தாயகமான வடகிழக்கிற்கு நிரந்தரமான மீளப்பெற முடியாத பாதுகாப்பான மற்றும் பாதுகாக்கப்பட்ட அரசியல் தீர்வை காணும் வரையில் தமிழர்களை பாதுகாப்பதற்கு கிழக்கு தீமோரை போன்று சில பொறிமுறைகளை அமைக்குமாறு ஐநாவிடம் இப்போது கேட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளனர். வவுனியா வெடுக்கனாரி ஆதிலிங்கீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அடையாளங்கள் தமிழ் பௌத்தர்கள் உடையது எனவும் அங்கு வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதி தர வேண்டும் எனவும் நாடாளுமன்றத்தில் இன்று சார்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட நெடுங்கேணியில் இருக்கின்ற ஆதி லிங்கேஸ்வரர்
ஆலயத்தினுடைய வழிபாடுகள் தொடர்பான இந்த விடயம் தொடர்பாக நான் ஒரு சில விடயங்களை கூற வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் தற்பொழுது கூறியிருந்தீர்கள், 2000 ஆண்டுக்கு முற்பகுதியில் கல்வெட்டுக்களில் பௌத்த அடையாளங்கள் இருந்ததாக தற்பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள். கௌரவ அமைச்சரே, நீங்கள் ஒன்றை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்துக்கள் தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கள இலக்கிய வரலாறு கூறுகின்ற பாலி இலக்கியங்களில் கூட தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள், தமிழர்கள் பௌத்தத்துக்கு தொண்டாற்றியார்கள் என்ற குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த வெடுக்குநாரி மலையில் தொடர்ச்சியாக இந்துக்கள் வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய அனுமதியை நீங்கள் வழங்க வேண்டும். அரசியல் பழிவாங்கல் விசாரணை ஆணைக்குழு தனக்கு எதிராக முன்வைத்துள்ள பரிந்துரையை ரத்து செய்யுமாறு கூறி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தாக்கல் செய்திருந்த ரிட் மனுவை அடுத்த வருடம் ஜனவரி 28 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிசங்க பந்துல கருணாத்ன, தேவிக அபேரத்ன மற்றும் டி எம் சமரகுன் ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கடந்த அரசாங்கத்தின் போது ஸ்தாபிக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு செயலகம் தொடர்பான பல செயற்பாடுகளுக்கு தாம் பொறுப்பு என்று கூறி அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தனக்கு எதிராக பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக மனுதாரரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தாம் பிரதமராக இருந்தபோது ஊழல் ஒழிப்பு செயலகம் தனக்கு கீழ் இயங்கவில்லை எனவும் அதன் செயற்பாடுகளில் தாம் தலையிடவில்லை எனவும் தெரிவித்த மனுதாரர், ரணில் விக்ரமசிங்கே ஊழல் ஒழிப்பு செயலகம் அமைச்சு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி விதிமுறைகளுக்கு அமைவாகவே அது நிர்வகிக்கப்படுவதாகவும் இதன்போது தெரிவித்தார். எனவே குறித்த பரிந்துரையை செல்லுபடியற்ற வகையில் ஆணை பிறப்பிக்குமாறும் இந்த மனு விசாரணை முடியும் வரை உரிய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்தார். வடமாகாணத்தில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டு மைதானங்கள் பூரணப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வடமாகாணத்தின் விளையாட்டு துணைக்களத்தை கிளிநொச்சிக்கு மாற்ற வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோ நோகராதலிங்கம் நாடாளுமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுவாக மைதானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே அரச அதிகாரிகளினுடைய கவலையினம் காரணமாக அங்கே மாவட்டத்துக்குரிய ஒரு மைதானத்தை தெரிவு செய்து சகல வளம் குளையும் கொண்ட ஒரு மைதானத்தை உருவாக்க முடியாத நிலை இருக்கின்றது. இதே மாதிரி மன்னாரிலே எமில்நகர் கிராமத்திலே கடந்த காலங்களிலே அமைச்சர் தயாசிரி அவர்கள் அமைச்சராக இருந்த வேளையிலே அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் புனரமைப்பு செய்து அதை ஒரு சகல தகரம் கொண்ட மைதானமாக உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் 5,09,00,000 ரூபாய் நிதி கணிப்பிடப்பட்டு 1.5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டும் ஆனால் மிகுதி வேலைகள் நிதி ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டதன் காரணமாக அந்த ஒப்பந்தக்காரர்கள் விலகியதன் காரணமாக வேலைகள் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் கடந்த ஆண்டில் ஆகவே அந்த மைதானம் மீளவும் கடந்த ஆண்டு நிறுத்தப்பட்ட அந்த மைதானத்தினுடைய வேலைகளை மீளவும் அங்கே சகல வசதிகள் ஃபுட்பால் அதாவது புற்தரை கொண்ட உதயபந்தாட்ட மைதானம் பெவிலியன் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட திடலுக்கான அந்த சகல வசதிகளையும் கொண்ட அந்த மிகுதி வேலைகளை செய்வதற்கு அரசாங்கம் நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கண்டி திருகோணமலை 99வது கட்ட சந்தியில் பெட்ரோல் கடை முற்றாக தீப்பற்றி எரிந்து சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பெட்ரோல் கடையின் உள்பகுதியில் சோளக்கதிரை தீமூட்டி அடுப்பில் வைத்திருந்த நிலையில் பெட்ரோல் தீப்பிடித்திருக்கலாம் என ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. பிரதேசவாசிகள் இணைந்து தீப்பற்றி எரிந்ததை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதில் கடை உரிமையாளரான இரு பிள்ளைகளின் தாயான எச் எம் ஜம்சு நிசா தீக்காயங்களுக்கு உள்ளானதுடன் தம்பளகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு தடயவியல் போலீசார் சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தம்பளகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். புகையிருதல் இறைக்கு பொறுப்பதிகாரிகள் சங்கத்தினர் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க புகையிருதல் துணைக்குழ பொது முகாமையாளர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என புகையிருதல் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கசும் ஜாமரு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி சேவையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண புகையிரத திணைக்களத்தின் முன்னாள் பொது முகாமையாளரிடம் தற்போதைய பொது முகாமையாளருடனும் பலகட்டமாக முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை சாதகமான தீர்வை பெற்றுக்கொள்ளும் வகையில் அமையவில்லை. பாதுகாப்பற்ற புகையிரத சமிக்ஞை முறைமையினால் பொது பயணிகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளவை. கோவிட் 19 வைரஸ் தாக்கத்திலிருந்து பொது பயணிகளை பாதுகாப்பதற்கு சிறந்த திட்டங்கள் பயணிகள் புகையிரத போக்குவரத்து சேவையில் மேற்கொள்ளப்படவில்லை. புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகளின் முறையற்ற இடமாற்றம், புகையிரத திணைக்களத்தில் பதவி வெற்றிடங்களுக்கு புதிய நியமனங்கள் வழங்கப்படாமை, புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகளினால் 700 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க புகையிரத திணைக்களம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. மேற்குறிப்பிடப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். எமது தொழிற்சங்க நடவடிக்கைகள் பொது பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை பொறுப்புடன் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் என்றார். 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பில் பெண்கள் அமைப்பினால் கவனயீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. சிறுபான்மை இனருக்கு எதிராக பிரயோகிக்கப்படும் ஆயுதமாக உள்ள இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் கட்டாயமாக நீக்கப்படுவதுடன் இச்சட்டம் பாவிக்கப்படுதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் போன்ற 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பில் பெண்கள் அமைப்பினால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாண பெண்கள் ஒன்றிணைக்கப்பட்ட அனர்த்த முகாமைத்துவ பெண்கள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த பேரணியை மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்டது. கல்லடி பாலத்திலிருந்து அமைதியான முறையில் பறை மேளம் முழங்க குறித்த பேரணியானது மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையம் வரையில் வருகை தந்ததுடன் அங்கு தமது கோரிக்கைகளை வலியுறுத்தும் அரசாங்கத்திற்கான மகஜர் வாசிக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை இல்லாதொழிக்கும் 16ஆம் நாள் செயல்வாத வாரம் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 10ஆம் தேதி வரையில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டே குறித்த பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வன்முறைகளற்ற வீடும் நாடும் எமக்கு வேண்டும், பெண்களுக்கு பாரபட்சமான சட்டத்தினை திருத்த வேண்டும், நீதி கோரும் சகோதரிகளாக நாம் ஒன்றிணைவோம், வன்முறைகளற்ற ஒரு கௌரவமான சமூகத்தினை உருவாக்க ஒன்றிணைவோம், பசியும் வன்முறைகளும் இன்றி தன்னிறைவாக வாழ்வோம் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதிகளை பேரணியில் கலந்து கொண்டவர்கள் எழுதியிருந்தனர். தமிழ் முஸ்லிம் சமூகத்தினைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபையினுடைய 2022ஆம் ஆண்டுக்கான பாதீடு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான அமர்வு இன்று கரைத்துறை பெற்று பிரதேச சபையின் தவிசாளர் கபலநாதன் விஜிந்தன் தலைமையில் இடம்பெற்றது. சபையில் 24 உறுப்பினர்கள் இருக்கின்ற நிலையில் 4 உறுப்பினர்கள் இன்று சபைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் 20 உறுப்பினர்கள் மாத்திரமே சமூகம் அளித்தனர். இந்நிலையில் சமூகம் அளித்த 20 உறுப்பினர்களின் பூரண சம்மதத்தோடு 2022ஆம் ஆண்டுக்கான பாதிடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த பாதிட்டின் ஊடாக சபையில் உள்ள அனைத்து வட்டாரங்களுக்கும் தலா 2.5 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சந்தையில் முட்டையொன்றின் விலை 30 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. கால்நடைகளுக்கான தீவன தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை இருமடங்காக அதிகரித்தமை போன்ற காரணங்களால் இவ்வாறு விலை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களில் 840 ரூபாவாக அதிகரித்த கோழி இறைச்சியின் விலை தற்போது 650 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் உடப்பு பிரதேசத்தில் தமிழ் மக்கள் சிறைந்து வாழுகின்ற பிரதேசங்களை இணைத்து புதிய பிரதேச சபை ஒன்றினை உருவாக்கி தருமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டு பிரதேச சபை தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் உடப்பு பிரதேச சமூக பிரதிநிதிகள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மாளிகாவத்தையில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது உடப்பை சூழவுள்ள பிரதேசத்தில் சுமார் 10,000க்கும் அதிகமான தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் தமிழ் பிரதேச சபை ஒன்றினை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அத்துடன் உடப்பு கிராமத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் கடலரிப்பினை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மீனவர் இறங்குதுறை ஒன்றிற்கான தேவை இருப்பதனால் அதனை அமைத்து தருமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர்.
உள்ளனர். சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடி தமிழ் பிரதேச சபையை உருவாக்குவதற்கான சாத்தியங்கள் பற்றி ஆராய்வதாக தெரிவித்ததுடன் கடலறுப்பு மற்றும் இறங்குதுறை போன்ற விடயங்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.